இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற அப்படி தான் ஒரு எக்ஸிபிஷன் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் வாட்டர் டனல்னு சொல்லுவாங்களே, அந்த மீன் ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கோம் நம்ம கீழே நடுவில் போகிற மாதிரி, அந்த தான் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சுருதியான கூட்டம் வெளியே, நீங்கள் ஃபஸ்ட் அந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் நான் கன்னியாகுமரியில் போட்டாங்க, அடுத்து மதுரை, எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பார்த்தது, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூரில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று, நான் சென்னையில் பார்த்தனால இது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா சென்னையில் அந்த மெரைன் கிங்டம் அந்த வீடியோவான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். யாராவது இங்கே இந்த இதுக்கு வரதானே திருப்பூரில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுங்க. இப்போ 4 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா சரியான கூட்டம் வருது. 6:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே நீங்கள் சின்ன பசங்களை தூரில உட்கார வைக்கணும்னாலும் எதுவுமே உங்களால் முடியாது. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கு வெல்கம் மேலே போட்டிருக்காங்க, அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே அவ்வளோக்கோ பெருசாக இல்லை. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நல்லா தொட்டி, சின்ன சின்னதாக தொட்டி வச்சுருந்தாங்க. சில மீன்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய இடையில இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லும் கூட்டம் கேஸ். நான் இப்போ இந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிடுறேன், பார்த்துக்கங்க. அடுத்து அந்த டனலுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன நின்றுக்குன்னு பாருங்கள். ஆனால் டனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த அரப்பைமா அதெல்லாம் பெரிய சரியான சைஸ் வச்சுருந்தாங்க, ரெக்டைல் கேட்ஃபிஷ் எல்லாமே. சரி, நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டு விட்டுறேன், இந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா டன்னலுக்குள்ளே வந்துட்டோம். வந்தனே பார்த்தீங்கன்னா இப்போ ஜிலேபி மீன், ஆற்று மீனில் இருக்குங்க, அதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. அதுவும் கட்டில் வந்ததில்ல, எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் இருந்துச்சு, அடுத்து கொஞ்சம் கலர் கலர் மீன் வச்சுருந்தாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் பொய் கார்ப்பு, அடுத்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வரத்துற நார்மல் ஷார்க்கு, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருந்தாங்க. ஆனால் திருப்பூரில் இந்த மாதிரிங்கிறது கொஞ்சம் இது தான் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் புதுசாக பார்த்துருந்தேன்னா இன்னும் எக்ஸைட்டிங்காக நல்லா இதாக இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சென்னையில் பார்த்தனால இதாக இருக்குது. அந்த வீடியோலையும் கண்ணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து உள்ளே போக போக பார்த்திங்கன்னா இது வச்சுருந்தாங்க, பிரானா. பிரானா பார்த்திங்கன்னா சரியான சைஸில் இருந்துச்சு. அதே மாதிரி லைட்டு மேலே வெட்டியிருந்தாங்க, லைட்டு பார்த்திங்கன்னா நல்லா மாறி மாறி டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பிரானா வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் இருந்துச்சு, அரப்பை மாதிரி தான் சரியான சைஸாக வச்சுருந்தாங்க. சென்னையில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அரப்பையும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்க்கு, அடுத்தது கொய்கார்ப்பு. என்னென்னா சைடில் கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு மீன் வந்துன்னா அந்த ஒரு மீன் தான் திரும்புகிற அளவுக்கு கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இவங்க ஃபுட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் என்னென்னு தெரியலை. ஏன்னா மேலே இது ஓப்பனாக இருக்கிற மாதிரி எனக்கும் தெரில. பாருங்கள் சார், இது வந்து அலிகேட்டர் கார் வச்சுருந்தாங்க. அலிகேட்டர் கார் பாருங்களேன், அதே தான் சென்னையில் பார்த்தனா அதே சைஸ் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரப்பையுமா கீழே படுத்துருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வருது, சரியான சைஸாக இருந்துச்சு. அடுத்தது இது தெரியும் நினைக்கிறேன், ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிரானாலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு, அடுத்தது பிளாக் ப்ரௌன் ஏதோ கலர் அது இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷார்க் இருந்துச்சு. கை சைடில் பார்த்திங்களா அந்த கேப்பை இல்லாமல் இருக்குது, இன்னும் கேப் இல்லாமல் இருக்குது சைடில். அடுத்தது இங்கேயே 2 முனியும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஈல் ஃபிஷ்ஷாக ஈல்னு தெரியுது என்னதில்ல. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன மீன் வச்சுருக்காங்க, ஸ்டிங்ரே.
ஸ்டிங்ரவும் இந்த ஒரு மீன் மட்டும் பார்த்திங்கன்னா கடைசியை வெளியே வச்சுருந்தாங்க. அது முடிச்சு பார்த்திங்கன்னா நேராக வெளியே போயிடலாம். வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஷாப்பிங் மாதிரி இருக்கும். நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க பசங்க ரெண்டு பேர் சின்ன பசங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். பார்த்தோம் ஆனால் சரியான கூட்டங்க பார்த்திங்களா. நடந்து வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே இதாகிடுது. அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. வண்டியை பார்க்கிங் நிப்பாட்டி எடுக்கிறக்குள்ளே அடுத்து முடிச்சா தூரிக்கு வந்தாச்சு. 3 இயர்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் ஏதோ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொன்னாங்க. இது தற்காலிகமாக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா சேர் அந்த இது எதுவுமே பண்ணல. பாருங்க உள்ளுக்குள்ளே போகிறோம். நான் இந்த ரெண்டு பேர் நிற்கிறேன் இங்கே முன்னாடி. அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஒன்று கொடுத்தாங்க. எப்பயுமா அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்கிற கண்ணாடி. பரவாயில்லைங்க அந்த கண்ணாடி. பாருங்க நான் உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்டார்டிங் ஹாய் அடுத்தது முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு. ராட்டினம் அந்த கொலம்பஸ் ஏதோ சொல்லுவாங்க அந்த தூரி இருந்துச்சு. கருத்தி நீர் என்ன மூணு இருந்துச்சு. பெரியம போகிற மாதிரி இருந்துச்சு. வரதானே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். 4 மணிக்கே வந்துடுங்க. லேட்டாக வந்தீங்கன்னா அப்புறம் எந்த தூரில் எதுவும் உட்கார முடியாது. சரியான கூட்டம் வருது பார்த்துங்க. வரதானே 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். சீக்கிரமாக வந்துடுங்க.